போராட்டம் வந்து மிக நியாயமான கோரிக்கையை முன் வச்சு நம்ம பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாத காலம் போராடிட்டாங்க. அவங்க கேட்குறது 480 நாட்கள் பணி செய்தாலே நிரந்தர பணியாளராக ஆக்கணுங்கிறது. அவங்க 1000 நாட்களுக்கு மேலே வேலை செஞ்சுருக்காங்க. இப்போ அதை வந்து எங்களை வந்து நிரந்தர பணியாளராக ஆக்குங்க, நீங்கள் வச்சிருக்கிற சட்டத்திட்ட வரைவை வந்து இனிமேல் சேர்க்கிற பணியாளர்களுக்கு நீங்கள் அதை சொல்லி அதுபோல் செயல்படுத்துங்க. ஆனால் நாங்கள் இன்னி முன்பிருந்தே வேலை செய்து வர எங்களை நிரந்தர பணியாளர் ஆக்குங்கிறத அவங்க சொல்கிற கோரிக்கை. ஒரு நாள் வாழ்விடத்தை இழந்து நிலமற்ற கூலிகளாக அடித்து விரட்டப்படும் வரைக்கும் நாங்கள் சொல்கிறதுன்னு உடைய நோக்கம் உங்களுக்கு புரியாது. மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லா வட இந்தியர்களை குவிச்சிட்டாங்க. எல்லா துறைகளையும் தான் ஆக்கிரமிக்கிறா. 1 கோடி பேர் வந்துட்டான். 1 கோடி பேர் சேலத்தில் தேநீர் யார் விற்கிறா? முழுக்க ராஜஸ்தானி எல்லாம் தேநீர் கடை வச்சுட்டான். அப்புறம் மளிகை கடை, உன்னுடைய வருமானம், உன்னுடைய பொருளாதாரம் அவன்கிட்ட போயிடும். போகும்போது உனக்கிட்ட வறுமை வந்துடும், உனக்கு தொழில் இருக்காது, அப்போ நீ அடிமையாயிருவே. இதான் வெள்ளக்காரன் செஞ்சான், இப்போ எல்லாரும் இங்கே இருக்கிற கொள்ளக்காரன் செய்கிறான்.